காவிரி தண்ணீர் கடைமடை வந்து சேருமா? கர்நாடகாவுக்கு மட்டுமில்லாம தமிழ்நாட்டோட டெல்டா பகுதிகளுக்கும் காவிரி நீர் அடிப்படை தேவையா இருக்கு. காவிரி நீரை நம்பி பல லட்சம் ஏக்கர் பரப்புல விவசாயம் நடக்குது. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசு மறுத்துட்டு வந்த நிலையில ரெண்டு அணைகள் வழியா காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. ஆனா காவிரி நீர் கடைமடை வரைக்கும் வந்து சேருமான்னு விவசாயிகள் கேள்வி எழுப்புறாங்க. முன்னதா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இது சம்பந்தமா பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. கடைமடையை வந்து சேருமா காவிரி நீர்? இபிஎஸ் முன்வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் என்ன? விவசாயிகள் வைத்த கோரிக்கைகள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கர்நாடகால திறந்து விடப்படுற காவிரி நீர் அங்க இருக்கிற கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகள் மூலமா தமிழ்நாட்டோட மேட்டூர் அணைய வந்து சேருது. அதுக்கப்புறமா மேட்டூர் அணையிலிருந்து தான் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களை காவிரி நீர் வந்தடையுது. இதை தொடர்ந்து கடைமடை மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை வந்தடையுது காவிரி நீர். மற்ற மாவட்டங்களை விட கடைமடை மாவட்டங்கள் தான் மேட்டூர் அணையிலிருந்து வர்ற காவிரி நீரை அதிகமாக நம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான விவசாயம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுற தண்ணீர் மூலமாகவே நடைபெறுது. இந்த நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுச்சு. ஆனால் அந்த நீர் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் வரும்னு கடைமடை விவசாயிகள் குற்றஞ்சாட்டியிருந்தாங்க. இந்த சூழலில் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசின அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான இபிஎஸ் மேட்டூர் அணையிலிருந்து வர்ற நீர் 15 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் திறந்துவிட்ட மேட்டூர் அணை நீரை நம்பி விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சதாக குறிப்பிட்டிருந்த இபிஎஸ் ஆனால் இப்போ பயிர்கள் கருகி வீணாகிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா குற்றஞ்சாட்டியிருக்கார். காவிரி நதிநீர் பங்கீட்டின்படி ஒவ்வொரு வருஷமும் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 192 TMC தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடணும்னு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. அதுபடி ஜூன் மாதம் 10 TMC, ஜூலையில் 34 TMC, ஆகஸ்டில் 50 TMC, செப்டம்பரில் 40 TMC, அக்டோபரில் 22 TMC, நவம்பரில் 15 TMC, டிசம்பரில் 8 TMC, ஜனவரியில் 3, பிப்ரவரியில் 2.5, அதே போல் மார்ச்சில் 2.5, ஏப்ரலில் 2.5, மேல 2.5 TMC மொத்தமாக 192 TMC தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருக்கணும். ஆனால் கர்நாடக அரசு காவிரி நீரை திறக்க தாமதம் செஞ்சுட்டே வந்துச்சு. இதை தொடர்ந்து காவிரி நீரை திறந்து விடணும்னு சொல்லி கர்நாடக அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த ஆரம்பிச்சுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லைன்னு கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் திட்டவட்டமாக சொல்லிட்டு வந்தார். இது சம்பந்தமாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான காவிரி நீரை உடனடியாக திறந்து விடணும்னு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை கொடுத்து வலியுறுத்திட்டு வந்தார். இந்த நிலையில் காவிரி நீர் கபினி மற்றும் கேஆர்எஸ் அணை வழியாக தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. இது மூலமாக மேட்டூர் அணைக்கு தேவையான நீர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் போதுமானதாக இருக்காதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் கர்நாடகா இருப்பில் இருக்கிற நீரை மட்டுமே திறந்து விட்டுருக்காங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தாலும் அது கடைமடைய வந்து சேருமாங்கிற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கு. காவிரி நீர் விவகாரத்தில் அடிக்கடி எழும்புற பிரச்சனைகளால் கடைமடை விவசாயிகள் பலரும் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. காவிரி நதிநீர் பங்கீட்டை இன்னும் முறையாக இரு மாநில அரசுகளும் காவிரி ஆணையமும் ஒழுங்குபடுத்தி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்கள்.